வெல்கம் டு அகத்தின் வில்லேஜ் ஃபுட். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது குளிர்பான வகையை சார்ந்த ஒரு ரெசிபி. இது வந்து நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்தினது. இப்போ கோடை காலன்றதுனால எல்லாருக்குமே வெளியே போயிட்டு வந்தோன்னே ஏதாவது கூலாக குடிக்கணும் போல் இருக்கும். ஆனால் கடையில் கிடைக்கிற குளிர்பானங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி குடிக்கிறது நிப்பாட்டிட்டு வீட்லேயே இயற்கையாக தயாரித்து குடிக்கலாம். அப்படி நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி வெட்டிவேர் சர்பத். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் அன்னாரி சர்பத் செஞ்சு காமிச்சிருக்கிறேன், அது அப்புறம் இந்த வெட்டிவேர் சர்பத்து. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது, செலவும் கம்மி, இயற்கையானது. நான் கடையில் கிடைக்கிற இந்த குளிர்பானங்களெல்லாம் நிப்பாட்டி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய குழந்தைங்க அதை விரும்பி குடிக்கிறது கிடையாது. நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குற இந்த மாதிரி நன்னாரி சர்பத், வெட்டிவேர் சர்பத், இது மட்டும் இல்லாமல் இயற்கையாக நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறது, அதை மட்டும்தான் நான் கொடுக்குறேன். குழந்தைங்களும் அதை விரும்புறது கிடையாது இப்போது கடையில் கிடைக்கிற குளிர்பானங்களை. இதுக்கு முன்னாடி போட்ட நன்னாரி சர்பத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னும் பல ஆரோக்கியமான ரெசிபிகளுக்காக அகத்தினை வில்லேஜ் ஃபுட்டுங்கிற எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ இந்த வெட்டிவேர் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெட்டிவேர் சர்பத் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வெட்டிவேர், இதுதான் வெட்டிவேர். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நான் வந்து ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணி 1 லிட்டர், லெமன் 1, நாட்டு சர்க்கரை 150 கிராம் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் முதல்ல வெட்டிவேர் சிரப்பு பண்ண போகிறோம், அதுலேருந்து வெட்டிவேர் சர்பத் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெட்டிவேர் சிரப்பு பண்ணுறதுக்கு இந்த வெட்டிவேரை நல்லா தண்ணியில் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெட்டிவேரில் வந்து மண் தூசி இதெல்லாம் இருக்கும், அதுக்காக நல்லா கழுவிடுங்க. வெட்டிவேரை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற 1 லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நைட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெட்டிவேர் வந்து நன்னாரி வேரை விட ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெட்டிவேர் சிரப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த தண்ணி தான் தேவை. ஸோ இந்த வேரை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்க நாட்டு சர்க்கரையே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணணும். இப்போ நான் அதை அடுப்பு வச்சு சூடு பண்ணுறேன். நான் இதில் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பாதியாக குறைகிற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ நான் வச்ச தண்ணி வெட்டிடுச்சு நல்லா. இப்போ வந்து வெட்டிவேர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெட்டிவேர் சிரப் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வச்சு வெட்டிவேர் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ மிச்சத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டிவேர் சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.